எடுத்த உடனே வாசந்தி தானா? எல்லா சொத்தும் வாசந்தி பேர்ல தான் இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாதா எல்லாம் நம்ம கைக்கு வரும். புரிஞ்சதா? தெரியுமா. சீக்கிரமா இங்க வந்து சேர வழிய பாரு. என்ன வாசந்தி? வாசந்தி இந்த வர ஆண்டி வந்துட்டு இருக்கா. கல்யாணத்தை பத்தி பேசு. சரிமா. இந்தா. யாரு? உனக்குதான். ஹலோ. நான் தான் வருங்கால புருஷன் பேசுறேன். ஆமா, இது அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்த, இல்லன்னா எனக்கே மறந்துடும். என்ன சத்தத்தைய காணோம்? உன் குரல கேட்ட உடனே என்னையே மறந்துட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நமக்குள்ள அப்படி ஒண்ணு நடக்க போதா? போடு அது கிரண் இடுப்பு, அதை பேக் கவர்ல போடு. திருஷாவ சென்டர்ல போட்டு. சரிங்க. கல்யாண கேசர் பார்க்க வரவங்களா வரலாம்? ஐயோ, கல்யாண கேசட்டா? என்னடா கல்யாண கேசட்டா? யாரோட கல்யாணம்? நீ பேசாம வா என் கூட. ஏன் கல்யாண கேஸ் போடுறாங்கடா வாடா. அதை வந்து அதாவது இந்த கேசட்டை பார்த்து தான் டாக்டர் மாத்திர பூதமே சில டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறாருன்னா பாத்துக்கோயேன். சீக்கிரம் எடுத்தபடி இந்த எப்படி உட்காடுறா, இப்படி வா. இங்கதான் வசதியா இருக்கும். எல்லாரும் வந்தாச்சா? ஆ வந்தாச்சு. குழந்தைகளே, போன வாரம் நீங்க பார்த்த கல்யாண கேஸ் ஆங்கில தம்பதி வீட்டு, இப்போ பார்க்க போறது மலையாளம். என்ன அம்மே? அமைதி அமைதி அமைதியாக கண்டுகளித்து ஆத்மாவுக்கு சாந்தி கொடுங்க. சீக்கிரம் போடுங்க குரு. லைட்ஸ் ஆஃப். சரிப்பா, ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குது, இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அவசரப்படாதரா, எடுத்தோன்னு காட்ட மாட்டாங்க, கொஞ்சம் கேப் விட்டாதான் தெரியல. பஷீர், டேய் என்னடா ச்சே. தம்பி அவங்க என்ன பண்றாங்க? டிஃபன் சாப்பிட்றாங்க.